ஹலோ வெல்கம் டு கே மதுரடி சமையல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பர்மா டெசர்ட் மூலேசம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் மூலேசம் மூலேசான்னு சொல்கிற இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் பச்சரிசி இதை நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு அரைச்சிக்கோங்க அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு வெள்ளை வந்து பாகு எடுக்கிறதுக்கு இது பாதாம் பிசின் இதையும் நீங்கள் ஒரு நாலு ஊற வச்சுக்கோங்க அடுத்து தேங்காய் தேங்காய் வரைச்சி நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கணும் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அதை கொதிக்க வச்சு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அந்த தண்ணி நல்லா கொதித்ததும் நீங்கள் எடுத்து வச்ச பச்சரிசியை மாவாக அரைச்சி அதாவது தண்ணி பதத்தில் மாவாக அரைச்சி அந்த சுடுதண்ணியில் அடுப்பை ஆன்லையே வச்சு நல்லா ஊற்றி கிண்டிக்கிட்டே இருங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அந்த பச்சரிசி மாவை கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா மேலே வீடியோவில் பார்க்குற மாதிரி லிக்விட் கெட்டி பதத்துக்கு வரும் இந்த பதம் வர வரைக்கும் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த லிக்விட் கெட்டி பதத்துக்கு வந்தோன்னே நம்ம டப்புன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடக்கூடாது அப்படியே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இந்த மாவை லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இன்னொரு சைடு இந்த மாதிரி ஓல்ஸ் போட்ட பிளேட் எடுத்துக்கோங்க இந்த ஓல்ஸ் போட்ட பிளேட்டுக்கு கீழே ஒரு பாத்திரத்தில் நல்லா ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க நல்லா சில்லுன்னு இருக்கணும் இந்த ஓல்ஸ் போட்ட பிளேட்டில் மேலே நம்ம லோ ஃப்ளேமில் இருந்த அந்த பச்சரிசி மாவை ஊற்றி நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருந்தோன்னா என்ன ஆகும்னா இந்த ஹீட்டான மாவு வந்து கீழே இருக்க இந்த ஐஸ் வாட்டரில் போகிறப்ப ரவுண்ட் ரவுண்டாக பால்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் இந்த பால்ஸ் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும் ஒன்னோட ஒன்று ஒட்டக்கூடாதுன்னா நீங்கள் அந்த ஐஸ் வாட்டரில் சுண்ணாம்பு கூட கலந்துக்கலாம் நாங்கள் சுண்ணாம்பு யூஸ் பண்ணல நல்ல சில்லுன்னு ஐஸ் வாட்டர் எடுத்ததுனால எங்களுக்கு அந்த பால்ஸ் வந்து நார்மலாகவே ஃபார்ம் ஆயிடுச்சு இது வந்து நம்ம ஊற வச்ச பாதாம் பிசின் இது வந்து தேங்காய் பால் இது வந்து வெள்ளைப்பாகு நீங்கள் சர்க்கரை பாகு கூட எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண மூலேசா பால்ஸ் இப்போ ஒரு டம்ளர்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச அந்த மூலிசம் பால்ஸை ஒரு ஃபைவ் ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் ஊற வச்ச பாதாம் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் எடுத்து வச்ச தேங்காய் பாலில் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கணும் நான் வந்து வெள்ளைப்பாகு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுறேன் நீங்கள் சக்கரைப்பாகு கூட ஊற்றிக்கலாம் இல்லை நாட்டு சக்கரை பாகு கூட ஊற்றிக்கலாம் நான் வெள்ளைப்பாகு ஊற்றுனதுனால இது பார்க்க எல்லோயிஷ் கலராக இருக்குது நீங்கள் வந்து சக்கரை பாகு ஊற்றுனீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்கும் நீங்கள் இன்னும் சில்லுன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் கூட போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்ல டேஸ்ட்டான ஸ்வீட்டான பர்மா மோலேசா ரெசிபி ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்டேட் யூன் வித் கேம் யூனிவர்ஸ் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்யூ